டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பேட்டா படத்துடைய வெற்றிக்கு பிறகு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நம்ம ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் தான் ஒரு படம் கமிட் ஆயிருக்காருங்க. எஸ் தலைவர் 167 இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் மற்றும் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பேரப்பா பார்த்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா பேரப்பாக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் தாங்க இசையமைக்கிறாரு. ஸோ கடைசியாக பேட்டா படத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருக்கு அனிருத் தான் போட்டிருந்தாங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவருடைய அடுத்த படத்துக்கும் நம்ம அனிருத் தான் இசையமைக்கிறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. லைக்கா நிறுவனம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆயிருச்சுங்க. ஸோ பொங்கல் 2020 இந்த தலைவர் 167 படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இப்போ தலைவர் 167 படத்துக்கான மேக்கப் டெஸ்ட் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா மேக்கப் போடுற மாதிரியான ஒரு ஃபோட்டோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான பூஜை பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி பழனியில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி தலைவர் 167 இந்த படத்துக்கான ஷூட்டிங்கான அந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் இது ரெண்டையும் April 10 இல்லைனா April 14 இந்த ரெண்டு டேட்டில் ஏதாச்சும் ஒரு டேட்டில் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கமும் பார்த்தீங்கன்னா நிஹாரிகா இவங்க தான் பார்த்தீங்கன்னா பேட்டா படத்தில் நம்ம தலைவருக்கு காஸ்ட்யூம் டிசைன் பண்ணாங்க. ஸோ அவங்க தான் தலைவர் 167லேயும் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு காஸ்ட்யூம் டிசைன் பண்ணுறாங்க. அவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அடுத்த படத்துக்கான காஸ்ட்யூம் ட்ரையல் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸும் பார்த்தீங்கன்னா தலைவர் 167 படம் குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ அனிருத் தான் பார்த்தீங்கன்னா இசையமைக்க போகிறாரு. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் பார்த்தீங்கன்னா லாங் கேப்புக்கு அப்புறம் தலைவர் கூட இந்த படத்தில் ஜாயின் ஆக போகிறாங்க. April 10 இந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியான அஃபிஷியல் சைட் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ தலைவர் 167 இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு சம்ம ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதில் ஒரு போலீஸ் கேரக்டராக பண்ணுறாங்க. ஸோ மூன்று முகம் படத்தில் அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்னு ஒரு வெடப்பான போலீஸாக நம்ம தலைவரை பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துலையும் இருப்பார் நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரி, நீங்கள் தலைவரை போலீஸ் கெட்டப்பில் பார்க்கறதுக்காக எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.